வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். இது டிக்ஷனரி சீரீஸ். சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை டீ கோட் பண்ணுறதா இந்த ஹோல் சீரீஸுமே. இன்றைக்கி என்ன வார்த்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சேட் ஃபிஷிங். சேட் ஃபிஷிங்கா? சேட் தெரியும், ஃபிஷிங் தெரியும், இது என்னப்பா புதுசாக ஒரு வார்த்தை இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோஷியல் மீடியாவில் அதாவது ஒரு எக்ஸாஜரேட்டடாக அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு இமோஷ்னலாக கஷ்டப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இவங்க போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சேட் ஃபிஷிங் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இமோஷனலா ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒரு பர்சனலா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அதை வந்து மற்றவங்க எல்லாம் நம்ம வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ இல்லைன்னா மற்றவங்க வந்து ஒரு சிம்பத்தி தெரிவிக்கணுன்றதுக்காகவோ இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் இதை அப்ரூவ் பண்ணணும் ஒரு வேலிடேஷனுக்காகவோ தே ஜஸ்ட் எக்ஸாஜரேட் ஆர் யூனோ தே டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் டு கெட் அன் அட்டென்ஷன் சில நேரத்தில். ஸோ இதுக்கு பேர் தான் சேட் ஃபிஷிங். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ரெபேக்கா ரைடுன்னு ஒருத்தவங்க. 2019 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஷீ இஸ் எ ஜர்னலிஸ்ட். ஸோ அவங்க தான் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் சோ அன்ஃபார்ச்சுனேட். என்ன அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ் வந்திருக்கு. அது எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் இது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஆயிருக்கு. பிகாஸ் தே ஃபவுண்ட் லைக் யூனோ லைக் இந்த டீனேஜர்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் லோன்லிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ரொம்பவே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெறுமை தனிமையாக இருக்கிற ஒரு ஃபீலிங், யாருமே நமக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத பற்றி தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தே ஆல்வேஸ் ஃபீல் தே ஆர் அலோன் அண்ட் தேர் இஸ் நோபடி தேர் ஃபார் தெம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறது. அந்த லோன்லினஸை பற்றி தான் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பசங்க டீனேஜர்ஸும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் யூனோ அதர்ஸ் வில் வேலிடேட் தெம், அவங்களோட இமோஷ்னலான விஷயத்தை வேலிடேட் பண்ணுவாங்க, இல்லை மற்றவங்க வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படின்றது இம்மிடியேட்டாக இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் தே ஜஸ்ட் ட்ரை டு போஸ்ட் இட். ஸோ நிறைய நேரத்தில் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய இது வந்து நிறைய நேரத்தில் அதான் சொன்ன மாதிரி லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறவங்க, தனியாக இருக்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நிறைய நேரத்தில் இது போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஈவன் அட் த வேஸ் லைக் கிட்ஸ் அட் திஸ் யங் ஏஜ் சில நேரத்தில் ஒரு அட்டென்ஷனுக்காக தே டூ ட்ரை டு டூ இட் ஈவன் இஃப் தே ஆர் வித் த ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி கிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் தன்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஐ எம் நாட் ஓகே, ஐ எம் நாட் வெரி குட் அண்ட் நோபடி லைக்ஸ் மீ, இது யாருக்குமே என்னை பிடிக்காது, என்னையெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தே டோன்ட் அப்ரிஷியேட் தெம் செல்ஸ், நம்ம நல்லா இல்லையோ, நம்ம வந்து சரியில்லையோன்ற ஒரு ஃபீலிங், ஐ எம் நாட் வர்த் இட் அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தே டென் டு ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் போஸ்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். சில நேரத்தில் எப்பயுமே ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப்பை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் நிஜமாவே ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம், நிஜமாவே அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு கவலையிலையும் ஒரு கஷ்டத்திலையும் ஒரு டிப்ரெஷனில் கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு மன ரீதியாகவும் கூட ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். ஸோ அதோட வெளிப்பாடாக கூட சில நேரத்தில் இருக்கலாம். பட் நிறைய நேரத்தில் அது வந்து ஒரு பேசு பொருளாவோ இல்லைனா அதை வந்து கடந்து போயிடுறாங்க, இல்லைனா அதை வந்து ட்ரால் செய்யப்படுது சில நேரத்தில். ஸோ வி டோன்ட் ரியலி நோ வை தே ஆர் டூயிங் இட் அன்லெஸ் வி நோ இது வந்து என்ன ரீசனுக்காக தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர்னாலேயோ பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எனக்கு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ ஐ வாண்ட் டு கெட் தட் அட்டென்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், ஸோ அதனால கூட தே ட்ரைங் டு டூ திஸ். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி ஹேபிட். ஸோ இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங்க்கு ஒரு வடிகாலாக இது ஒரு இந்த ஹேபிட்டை கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, யாரையுமே நம்பக்கூடாது, பொத்தாம் பொதுவாக ஒரு வார்த்தையை ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறது இல்லை ஸ்டேட்டஸ் போடுறது, யாரையுமே நம்பாதீங்க, லைஃப்பில் யாரும் நம்பி நம்ம இருக்கவே முடியாது, எல்லாரையும் நம்ம ஏமாத்திட்டு போயிடுவாங்க, இல்லைனா ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே போச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, இல்லைனா ஒரு குட் பை திடீர்னு ஒரு குட் பை சொல்கிறது, உலகத்தில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுறது, இல்லை ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறது, இல்லைனா ஒரு ட்ரிகர் வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்கிறது, விச் தே மே நாட் பி ஈவன் இன் நிஜமான டிப்ரெஷன். நிஜமாகவே டிப்ரெஷன் இருக்கிறவங்க அவ்வளோ தூரத்துக்கு சின்சியராக போடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் தே வில் பி டோட்லி அவே ஃப்ரம் திஸ் ஹோல் திங். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வார்னிங் மாதிரி போடுறது, யாருக்குமே நான் தெரியாது, நான் வந்து நான் இருக்கிறதே தெரியாமல் போகுது, யாருக்குமே என்னை பற்றி தெரியாது, பிடிக்காது
அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. அதாவது லைக் ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாமல் தே ஜஸ்ட் ட்ரை டு போஸ்ட் சம்திங்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா லைஃப்பில் நடந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை திரும்ப 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 தே ட்ரை டு போஸ்ட் இட், ஸோ தட் யூனோ பீப்புள் தே புதுசாக நிறைய பேர் அதை பார்க்குறப்போ தே டென் டு கிவ் தேர் ஃபீட்பேக் ஆர் ஃபீல் சே பாவம் இவங்க இவங்க லைஃப்பில் இப்படி நடந்துச்சேன்னு திருப்பி திருப்பி அவங்க யாராவது ஒருத்தவங்க வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தே டென் டு டூ இட்னு வச்சுக்கோங்களேன். இது டீனேஜர்ஸ் கிட்ட இருக்குன்னா சில நேரத்தில் பெரியவங்களும் இந்த மாதிரி பிஹேவியரில் இருக்க தான் செய்கிறாங்க. அதான் சொன்ன தவறான ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இருக்குது அப்படின்றதான். அதாவது அவங்களோட கஷ்டத்துக்கு இது ஒரு தவறான ஒரு வடிகாலாக அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது, நிஜமான ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஓவர் எக்ஸாஜரேஷன், மொட்டை குட்டையில் விழுந்தான்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்றது தட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தி பிஹேவியர் தான் சொல்லணும். ஏன்னா அதனால எந்த பயனும் கிடையாது. தே ஜஸ்ட் வாண்ட் அட்டென்ஷன் மட்டும்தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் வி நீட் டு டீச் த கிட்ஸ் ஆல்சோ, எஸ்பெஷலி த யங்ஸ்டர்ஸ் அந்த டீனேஜர்ஸ்க்கு ஹெல்த்தி ஆன்லைன் பிஹேவியர் எது, அது எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து எல்லாமே யாருமே இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறப்போ தவறான ஆட்கள் அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ அப்யூஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அட் திஸ் யங் ஏஜை வந்து அவங்கள அதை வந்து எப்படியாவது அப்யூஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வி நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அது. ஸோ அதனால இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை நம்ம சொல்லித்தர வேண்டியது ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஐ நோ லைக் அடல்ட்ஸ் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் யூனோ ஃபேமிலியோட சப்போர்ட்டும் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ குழந்தைங்க சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் ஆல்சோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட்ல. பின்னாடியே இருந்து பார்த்துட்டே இருக்க முடியாது, பட் ஸ்டில் வி நீட் டு மானிட்டர் ஸோ தட் வி கேன் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஆல் தீஸ் தேவையில்லாத ஒரு விஷயத்தில். ஸோ இந்த குழந்தை வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கா என்னன்றதையும் நம்ம அப்பப்போ பேசிக்கிறது, ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அண்ட் இஃப் தே ஹாவ் எனி இஷ்யூஸ் தே வில் ஆல்சோ ஓப்பன் அப் அண்ட் லெட்டர்ஸ் நோ, ஸோ தட் யூ நோ அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.